பல முக்கியமான திட்டங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் அறிக்கையை நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அரசினுடைய கொள்கை திட்டங்களாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு வெளிநடப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் இந்த அறிவிப்புகளையெல்லாம் இந்த ஆறு மாத காலத்திலே இந்த அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய செயல் திட்டங்களெல்லாம் எங்கே உட்கார்ந்து நாம் திருச்செவி சாத்திட வேண்டும், அந்த நிலை தங்களுக்கு வந்துவிடுமோ என்கின்ற படபடப்பில் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அதிமுகவினர் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வெளிநடப்பு செய்வதிலே எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எதிர்க்கட்சி தன்னுடைய ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது. அதிலே அவர்கள் வெளிநடப்பு செய்வதிலே ஆச்சரியப்படுவதற்கோ அல்லது அதிருப்தி கொள்வதற்கோ எதுவுமில்லை. ஆனால் வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்யுரைகளினுடைய முழு தொகுப்புரையாக தன்னுடைய கருத்துக்களை இந்த ஆட்சியின் மீது இங்கே அவிழ்த்து விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது எனக்கு அதை பார்த்து எண்ணி விழானோக சிரிப்பதா அல்லது வேதனை கொள்வதா என்று தெரியவில்லை. உதாரணமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களிடத்திலே பேசுகிற போது ஏதோ இந்த ஆட்சி வந்த ஆறு மாத காலத்திற்குள்ளாக போதைப்பொருள்களுடைய நடமாட்டம் கூடிவிட்டதாகவும் குட்கா போன்ற போதைப்பொருள்கள் எல்லாம் நடமாட்டத்தில் அதிகமாகி விட்டதாகவும் ஒன்றை சொல்லியிருக்கிறார். நீங்கள் எண்ணி பார்ப்பு என்று சொன்னால் குட்கா என்கின்ற ஒரு போதை வஸ்து இருப்பதையே இந்த தமிழ்நாட்டு முழுவதற்கும் பிரபல்யப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்த கடந்த ஐந்து ஆண்டு காலங்களில் நடந்த அதிமுக ஆட்சி. அந்த ஆட்சியில்தான் குட்கா போதைப்பொருளுக்காக என்னென்னலாம் நடைபெற்றது, அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்கள் அன்றைக்கிருந்த அதிகாரிகள் மீதெல்லாம் என்ற அளவிற்கு அவருடைய புகழ் நாடு முழுவதும் பரவி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சந்தி சிரித்த ஆட்சி அதிமுக ஆட்சி போதைப்பொருள்கள் விஷயத்தில். அதை பற்றி இன்றைக்கு வந்து போதைப்பொருள்களை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இணைத்தலைமையை பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவுக்கோ எந்த வகையிலே அருகதை இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். அதே போல் அவர் பேசுகிற போது பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்களை எல்லாம் இந்த ஆட்சியிலே பெருகிவிட்டதாக சொல்லியிருக்கிறார். பொள்ளாட்சியிலே பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார்களே, எத்தனையோ இளம் குழந்தைகள் சிறு குழந்தைகள் கதறி அழுதார்களே, அதெல்லாம் யார் ஆட்சி காலத்தில் நடந்தது என்பதை எடப்பாடி மறந்து விட்டாரா? அவற்றுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் என்பதை எடப்பாடி மறைக்க பார்க்கிறாரா? கதற கதற இளம்பெண்களை எல்லாம் பாலியல் பலாத்காரங்களுக்கு உட்படுத்தப்பட்டவருடைய ஆட்சி அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கைகள் வந்தது என்று கேட்டால் ஒன்றுமில்லை. அன்றைக்கு அதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களையெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்புகளிலே கொண்டு வருவதற்காக அன்றைக்கு அவர்கள் பார்த்தார்கள் என்பதுதான் உண்மை என்பதை நாட்டு மக்கள் மிக நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அடுத்து ஒன்றை சொல்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, துப்பாக்கி கலாச்சாரம் வந்துவிட்டது என்று. துப்பாக்கி கலாச்சாரம் யார் இடத்துல வந்தது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தபோது அப்பாவி மக்கள் எங்கேயாவது சுட்டு கொண்டிருக்கிறோமா? ஆனால் இதே ஸ்டெர்லைட் பிரச்சனை வருகிற போது அப்பாவி மக்கள் 13 பேரை நிறுத்தி வைத்து ஒவ்வொருவராக குறிவார்த்து சுட்டு வீழ்த்திய ஆட்சி, துப்பாக்கி கலாச்சாரத்தை தூக்கி பிடித்த ஆட்சி, சட்டம் ஒழுங்கை முற்றிலுமாக சீர்குலைத்து சந்தி சிரிக்க வைத்து அந்த போலீஸ் ஃபோர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை குலைத்த ஆட்சி யாரும் ஆட்சி என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டிஜிபியை பற்றி சொல்லுகிறார், டிஜிபி அறிக்கை விடுகிறார் என்று. அவருடைய ஆட்சி என்ன நடந்தது? டிஜிபி என்று ஒருத்தர் இருந்தார், ஆனால் அதற்கு மேலாக ஸ்பெஷல் டிஜிபி என்று ஒருத்தரை கொண்டு வந்து அந்த டிஜிபி இயங்க விடாமல் போட்டு டிஜிபியவே இயங்க விடாமல் தடுத்த ஆட்சி எடப்பாடியோட ஆட்சி. அப்படி போட்டப்பட்ட ஸ்பெஷல் டிஜிபி மேலேயே பாலியல் குற்றச்சாட்டு வந்து அவர் இன்றைக்கு ஒவ்வொரு கோர்ட்டுகளாக ஏறி இறங்கி கொண்டிருக்கிறான்னு கேட்டால் எடப்பாடி ஆட்சியினுடைய லட்சணம் எந்த அளவில் இருக்கிறது? அவர்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பாலியல் பலாத்காரத்தை பற்றி எந்த முகத்தை வைத்து கொண்டு பேசுகிறார் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அதே போல் இந்த பகுதியில் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள், விவசாயிகளுக்கு மழை வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நிவாரணங்கள் முழுமையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நிவாரணங்களை குடிப்பதற்கான சரியான கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, நிவாரண இழப்பீடுகளை வாங்குவதற்கான அரசாணை இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் சரியான முறையில் எடுத்து அந்த கணக்கீடுகளின்படி வழங்க இருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசை வலியுறுத்தி
தேசிய பேரிடர் மேலாண்மை அந்த நிறுவனத்திலிருந்து அந்த நிவாரணத் தொகையை வழங்குவதற்கு அவர்கள் அங்கே மத்தியிலே தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு இன்றைக்கு இந்த பிரச்சனையை அரசியலாக்க முற்படுவது என்பது கடுமையாக கண்டிக்கக்கூடியது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மழை வெள்ளத்தை பற்றி அவர் பேசுகிறார்கள். இவர்கள் காலத்திலே மழை வந்தபோது எந்த இடத்திற்கு போய் முதலமைச்சர் நின்றார்? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அத்தனை இடங்களுக்கும் போய் நின்றார். திடீரென்று எதிர்பார்க்காத வகையில் அன்றைக்கு சென்னையிலே மாமழை கூட்டுகிற போது திருச்சி மாநகரத்தில் இருந்த முதலமைச்சர் உடனடியாக திரும்பி வந்து வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக் கொள்ளவில்லை. அவர்களைப் போல நேரடியாக களத்திற்கு வந்தார். இரவு 1 மணி வரை களத்தில் இருந்தார். அந்த பகுதிகளை பார்வையிட்டு அதற்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு உத்தரவிட்டார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மழை வெள்ளம் வருகிற போது மழை வடிந்ததற்கு பிறகும் கூட மீண்டும் அந்த இடங்களுக்கு சென்று மழை மீண்டும் வந்தால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை மழை வெடிந்த பிறகும் போய் அந்த இடத்துல பார்த்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். நான் ஒருபடி மேலே போய் கூட சொல்வேன், மழை வெள்ளத்தில் அவர் முழங்காலுக்கு மேலே தண்ணீர் வருகிற போது பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் மக்கள், குறிப்பாக பெண்கள், இந்த மழையில் இந்த சகதியில் இந்த வெள்ளத்தில் நீங்கள் ஏன் வர வேண்டும், நீங்கள் அங்கே இருந்து கொண்டு சொன்னால் போதாதா என்று அவர்கள் உரிமை உணர்வோடு கேட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதிதான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.